ஓகே கேஸ் ஐம் பேக் வித் அனதர் வீடியோ. எல்லாருக்கும் குட் மார்னிங். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் ஹாப்பி கிருஷ்ண ஜெயந்தி. ஸோ கடவுள் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையும் நல்ல ஒரு ஹெல்த்தும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறேன். ஸோ அடுத்த ஒரு விஷயம்ன்றது, இதை பற்றி நிறைய பேர் ப்ரோ இதை பற்றி நீங்கள் பேசுங்க பேசுங்கன்னு சொன்னாங்க. பேசக்கூடாது அப்படின்னு எதுவுமே கிடையாது. பிகாஸ் அதை பற்றி பேசணும் அப்படின்னா அந்த விஷயத்தை பற்றி நிறைய ரிசர்ச்ன்றது பண்ணணும், என்ன நடந்தது எதனால் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அக்யூரேட்டான்றது யாராலையும் கொடுக்க முடியாது. அமேசான் ஃபாரஸ்ட்டோட அந்த எரியுது இல்லை அந்த மேட்டரை பற்றி. ஸோ ஆல்மோஸ்ட் இப்போது 20 நாளா 10 நாளான்னு தெரியல, எரிஞ்சிட்டு தான் இருக்குது. அந்த காடு அழிஞ்சு போகிறது ஒரு பக்கம் சோகமாக இருந்தாலும் அதுக்குள்ளே இருக்கிற அனிமல்ஸ் நிலைமை யோசிச்சு தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரியும் நான் எனக்கு பெட்ஸ்னால் ரொம்பவே பிடிக்கும். ஸோ நம்ம வேர்ல்டோட 20% ஆஃப் த ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னா அந்த அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட்லேருந்து தான் வருது அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். ஹோப்ஃபுல்லி அந்த கவர்மெண்ட் ஏதாவது முடிவு எடுத்துட்டு, ஆக்சுவலாக ஏரோப்ளேன்லேயும் நிறைய வாட்டர் இதெல்லாம் ஆக்சுவலாக பண்ணுவாங்க, அது பண்ணிவிட்டு சீக்கிரம் அணைச்சிட்டா ரொம்பவே நல்லா இருக்கும். எதனால் அது நடந்தது அப்படின்னு தெரியல. இட்ஸ் நேச்சர். ஸோ நேச்சர் இப்படி தான் நடக்கணும் அப்படின்னா யாராலையும் தடுக்க முடியாது. நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நாளைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா என்னோடய கொல்லி ஹில்ஸ் வ்ளாக் அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ ரொம்ப டிலே பண்ண விரும்பலை. ஸோ அதனால் நாளைக்கு மார்னிங் அந்த வ்ளாக் வரும், கண்டிப்பாக எல்லாருமே என்ஜாய் பண்ணுவீங்க. என்னோடய சேனலில் அப்லோட் பண்ணுற அதிகபட்ச மினிட்ஸ் இருக்கிற வீடியோ அதுதான். ஆல்மோஸ்ட் 26 நிமிஷம் வரும் அந்த வீடியோ. நம்ம மேட்ருக்கு வந்துடலாம். இப்போலாம் தமிழ் சினிமா இருக்கட்டும், இல்லை பாலிவுடாக இருக்கட்டும், இல்லை தெலுங்கு சினிமாவாக இருக்கட்டும், பட்ஜெட்ன்றது ஒரு பெரிய மேட்ரு இல்லாமல் போயிடுச்சு. ஸோ இப்போ நார்மலாக ஒரு புது ஆக்டர் வராங்க ஒரு ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் அப்படின்னு சொல்லும்போது பட்ஜெட்டை பற்றிலாம் யோசிக்கிறது இல்லை, போட்டு தாக்குறாங்க. 100 கோடிலாம் இப்போலாம் ரொம்ப அசால்ட் ஆகிடுச்சு. ஒரு புது முகம், ஒரு நியூ கேரக்டர் வச்சு ஒரு படம் பண்ணுறாங்க அப்படின்னாவே 100-120 கோடி வச்சு ஈஸியாக ஒரு படத்தை எடுத்து முடிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஸ்டார் வேல்யூ வச்சு பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம அஜித் அவர்களாக இருக்கட்டும், நம்ம தளபதியாக இருக்கட்டும், இல்லை தனுஷ் அவர்கள், ரஜினி, கமல் சார், சூர்யா, ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஸ்டார் இதில் இருக்கிறவங்க தமிழ் சினி இண்டஸ்ட்ரியில். ஸோ இவங்களோட படங்களுக்குன்றது 100 கோடின்றது இட்ஸ் நார்மல். ஸோ 150 கூட இப்போ நார்மலாகிடுச்சு. ஸோ 2.0 இப்போ வரைக்கும் ரிலீஸ் ஆன தமிழ் படங்கள்லேயே அதிகமான பட்ஜெட்டில் உருவாக்கின ஒரு படம் 2.0, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ் சினி இண்டஸ்ட்ரியில் 2019 இந்த வருஷம் ரிலீஸ் ஆகிறதுலே ரொம்ப ஹையஸ்ட் பட்ஜெட்டான மூவி அப்படின்னா பிகில். எஸ், இது பார்த்தீங்கன்னா நிறைய ட்ராக்கர்ஸ் சொன்ன ஒரு விஷயம் ஒரு பக்கம் இருந்தாலும், ஸோ நிறைய தியேட்டர்ஸும் கூட பார்த்தீங்கன்னா இதை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. பிகாஸ் தியேட்டர்ஸ் அப்படின்னா தியேட்டர் ஓனராக மட்டும் இருக்க மாட்டாங்க, அந்த ஏரியாவோட ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக கூட இருப்பாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ திருநெல்வேலி, தூத்துக்குடி, ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஏரியா. இந்த மாதிரி ஏரியாஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு படத்துக்கு டிஸ்ட்ரிபியூட்டர்ன்றது ஒரு தியேட்டருக்காரங்க தான் இருப்பாங்க. அந்த தியேட்டருக்காரங்க தான் பார்த்திங்கன்னா இந்த விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. அவங்களும் இதை பற்றி பார்த்திங்கன்னா பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ நமக்கு அக்யூரேட்டாக எவ்வளோ இதுக்கு செலவு பண்ணாங்க பட்ஜெட் அப்படின்னு சீரியஸாக தெரியாது, எக்ஸப்ட் த ப்ரொடியூசர்ஸ். பட் தியேட்டர் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸாக இருக்கட்டும், இதை வாங்குறவங்களாக இருக்கட்டும், ஸோ இந்த பட்ஜெட்டுக்கு நாங்கள் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் விற்பாங்க. இதுதான் பார்த்திங்கன்னா சினித்துறை. ஸோ அப்படி இருக்கும்போது பிகில் படத்தோட உருவான ஒரு விதமே நமக்கு தெரியும். பிகாஸ் ஒரு ஃபுட்பால் செட்டுக்கு 6 கோடி ரூபாய் செலவு பண்ணாங்க. கண்டினியூ படம் அந்த படம் பார்க்கும்போது அந்த பிரம்மாண்டம்ன்றது நமக்கு சில ஷார்ட்ஸ்லாம் கிளியராக தெரியும். ஸோ அதே மாதிரி பிகில் படத்தில் எந்த விதமான டிசப்பாயின்ட்மெண்ட் இல்லாமல் ஒரு சூப்பரான குவாலிட்டி மூவி நமக்கு அட்லி கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய நம்பிக்கை இருக்குது. எனக்கு என்னன்னு தெரியல, ஏஜிஎஸ் சைட்லேருந்து ஒரு அப்டேட் வரலைன்னா எனக்கு இப்போலாம் ஒரு கவலை இருந்தாலும் என்னோடய வீடியோஸ் பார்த்தா எனக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்குது. பிகாஸ் அது எப்படி நான் வீடியோஸ் பண்ணுறேன் என்ன பண்ணுறேன் எனக்கும் புரியல. பட் ஒவ்வொரு நாளும் நான் தளபதியோட விஷயங்கள்ன்றது ஷேர் பண்ணும்போது மோஸ்ட் ஆஃப் த தளபதி ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலான ஒரு அப்டேட் வரத்துக்கு முன்னாடியே அட்லீஸ்ட் இவராவது நம்மளை இதுவாக வச்சுக்கிருக்காரு எங்கேஜா அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்தி, வி மே நாட் எக்ஸ்பெக்ட் அன் அப்டேட். மார்னிங் 10 மணிக்கு கொடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி கொடுத்தா ஈவினிங் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் செப்டம்பர் 2 வெறித்தனம் சாங் அப்படி இப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. பிகாஸ் விநாயக சதுர்த்தி வரப்போகுது. ஸோ பார்க்கலாம், அப்டேட் வெயிட் பண்ணிட்டு எப்போ வேணால் வந்துட்டு போட்டோம். அந்த எக்ஸ்பெக்டேஷன் பார்த்திங்கன்னா போகிற அளவுக்கு ஏஜஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஹோப்ஃபுல்லி இனிமேல் பெரிய
ஆக்ட்ரஸோட படங்கள் அவங்க எடுக்க மாட்டாங்க, எடுக்கக்கூடாது அப்படின்னு தான் என்னோட முடிவு. பிகாஸ் அவங்களுக்கு கரெக்டாக அதை ஹேண்டில் பண்ணவும் தெரியல. ஃபர்ஸ்டே ரிலீஸ் பண்ண வேண்டிய சாங் வெறித்தனம், அதையும் ரிலீஸ் பண்ணல. இன்னொரு சாங் லீக் ஆகிடுச்சுன்னா அதை ரிலீஸ் பண்ணாங்க. இப்போ இந்த சாங் இல்லை டிலே அடிக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த சாங் இப்போ ஃபஸ்ட்டு ட்ராக் வரப்போகுது அப்படின்னு சொல்லும்போது அதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் கண்டிப்பாக பண்ணியிருப்பாங்க. அதை ரிலீஸ் பண்ணுறதுல என்ன குறைஞ்சி போயிட்டு போகிறாங்க அப்படின்னு தெரியல. ஸோ நேற்று அசுரனோட செகண்ட் லுக் ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அவங்கவுங்களோட படத்துக்கான அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா டைம் டு டைம் ஃபேன்ஸுக்கு கொடுத்துட்டே இருக்காங்க. பட் இந்த வாட்டி தான் எனக்கு தெரிஞ்ச தளபதியோட மூவி கெரியர்ஸ்லேயே பிகில் படத்துக்கு தான் ஒரு அப்டேட்காக ஃபேன்ஸ் இத்தனை வாட்டி ஏங்கிறதும் ஃபர்ஸ்ட் டைம் நடக்குது ஆன்லைனில். ஸோ வேறு ஏதாவது அப்டேட் கிடச்சதுனா கண்டிப்பாக நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறேங்க. ஸோ சேனல் யாரையும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வி ஆர் கோனா ரீச் 3 lakh மைல் ஸ்டோன். ஸோ பார்க்கலாம் பிகில் ஆடியோ லான்ச் வரத்துக்குள்ளே அந்த மைல் ஸ்டோன் நம்ம டச் பண்ணிவிடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு அட்லீஸ்ட் பிகில் படத்தோட டீசர் வரத்துக்குள்ள உங்கள் கையில் தான் இருக்குது. டூ ஃபாலோ மீ ஆன் சோஷியல் மீடியாஸ் ட்விட்டரில் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஃபன் விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்குது. நான் ட்வீட்ஸ்லாம் நிறைய போட்டுகிட்டே இருப்பேன். ஃபாலோ மீ தேர். இன்னும் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு சந்திக்கிறேங்க. இஸ் பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப். தளபதி கோடான கோடி ரசிகர்களின் என்று அறிவது பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த பகுமதி இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.